ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விவோ V30 Pro V30 இந்த ரெண்டு மொபைல் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் இந்த ரெண்டு மொபைலோட ப்ரைஸ் என்ன, இந்த ரெண்டு மொபைல் பெஸ்ட்டாக இருக்கா, அதாவது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கேமரா நல்லா இருக்குதா, பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கா, ப்ராசஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை மோடி பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்ல நாங்கள் வீடியோ போட்டோம்னு சொல்லி. சரிங்களா, சரி வாங்க இன்றைக்கி அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நாமோ விவோ வி தேர்ட்டி ப்ரோ இந்த ரெண்டையுமே பார்த்துலாங்க. லுக் வைஸ் பார்க்கறதுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி, ஆனால் லுக்கு பெட்டராகவே இருக்குது ரெண்டுமே. விவோ வி 29 விட பார்க்கறதுக்கு நல்லா ஸ்லிம்மாகவும் இருக்குது, நல்லா ப்ரீமியம் லுக்கில் இருக்குதுங்க. பார்க்குறக்கே மொபைல் நல்லா லுக்காகவே இருக்குது, லுக் வைஸ் நல்லா பெட்டராகவே இருக்குது. அப்புறம் டிஸ்பிளே பற்றி பார்த்துலாங்க. ஃபஸ்ட்டு டிஸ்பிளேயோட ஃபீச்சர்ஸ்லாம் பற்றி பார்த்துலங்க. 6.78 inch 1K கர்வ்டு டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120Hz ரீஃப்ரெஷோட வரப்போகுதுங்க. பார்க்கறதுக்கு நல்ல ரெசல்யூஷன்லாம் நல்லாவே இருக்குதுங்க. நல்ல டிஸ்பிளே வந்து நல்லா HD நல்ல கர்வ்டாக இருக்குது, நல்லாவே இருக்குது. HDR10+ கொடுக்குறாங்க. 10 bullet AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. டால்பி விசனும் இருக்குதுங்க. HDR சப்போர்ட்லாம் இருக்குது எல்லாமே. பார்க்குறது லுக் வைஸ் நல்லாவே இருக்குது, டிஸ்பிளே நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. அடுத்தது ப்ராசஸ் Snapdragon 7 Gen 3 கொடுக்குறாங்க, அதாவது விவோ வி 30 அதே டைமண்ட் சிட்டி மீடியடெக் டைமண்ட் சிட்டி 8200 கொடுக்குறாங்க. விவோ வி 30 ப்ரோவில் ப்ராசஸ் நல்லாவே இருக்குது, நல்ல ப்ராசஸ் கொடுத்துருக்குறாங்க. விவோ வி 30 நல்ல ப்ராசஸ் அது நல்லாவே இருக்குது, ஆனால் அதை விட பெட்டராக வி 30 ப்ரோவில் இருக்குது. சரிங்களா, ஆனால் Snapdragon 7 Gen 1 நல்லா இருந்துச்சு, 7 Gen 2 நல்லா இருந்துச்சு, 7 Gen 3 நல்லாவே இருக்குங்க. LPDDR5 கொடுக்குறாங்க. ரேம் வந்து LPDDR5 கொடுக்குறதுனால நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. அடுத்து கேமரா பற்றி பார்த்துலங்க. ட்ரிபிள் கேமரா கொடுக்குறாங்க விவோ வி 30 ப்ரோவில். 50MP Sony IMX 920 சென்சார் கொடுக்குறாங்க, நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குங்க. அதாவது 50MP வைட் ஆங்கிளும், 50MP டெலிஃபோட்டோவும், 8MP அல்ட்ரா வைடும் கொடுக்குறாங்க. இதை ஃப்ரண்ட்டில் வந்து 50MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க, எல்லாமே 50MP. ஆனால் விவோ வி 30 ப்ரோவில் 50MP வைட் ஆங்கிளும், 50MP ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அது Sony IMX சென்சார் தான், நல்லாவே இருக்குங்க. அதாவது பேக்லேயே 50MP, ஃப்ரண்ட்லேயே 50MP. பேக் கேமரா 4K 60fps எடுத்துக்கலாங்க. அதாவது நம்மளுக்கு 50MP அது போர்ட்ரேட் எடுக்கிறக்கா டெலிஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. முன்ன வந்து விவோ வி 29 12MP தான் கொடுத்தாங்க, ஆனால் இதில் வந்து 50MP கொடுக்குறதுனால நல்லாவே எடுக்கலாம். அடுத்தது 5000mAh பேட்டரியும் 80W ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. நாம் விவோ வி 30 குயிக்காக பார்த்துலாங்க. இது AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க, 120Hz ரீஃப்ரெஷோட வரப்போதுங்க. 50MP ட்ரிபிள் கேமரா, அது 50MP வைட் ஆங்கிள், 8MP அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. 50MP ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. 5000mAh பேட்டரி கொடுக்குறாங்க, அதை ஃபுல்ஃபில் பண்ணால் 80W ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. 8GB ரேம் வேரியண்ட்டு, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைல் வேரியண்ட் வந்து நம்ம ப்ரைஸ் வந்து 29000 ப்ரைஸ்க்கு வருங்க கண்டிப்பாக. இதோட ப்ராசஸ் வந்து Snapdragon 7 Gen 3 கொடுக்குறாங்க, நல்லா பவர்ஃபுல்லான ப்ராசஸ். ஆமாங்க, இன்றைக்கி ஜென்ரேஷனில் 7 Gen 3 நல்ல ப்ராசஸ் தாங்க. அப்புறம் இது வந்து IP54 ரேட்டிங் கொடுக்குறாங்க. இதில் வந்து Android 14 இருக்குது, இதில் 5G சப்போர்ட்டும் இருக்குது, NFC இருக்குதுங்க. இதோட ப்ரைஸ் வந்து விவோ வி 30 வந்து 29000 அந்த ரேஞ்சில் கண்டிப்பாக வருங்க, 29000-30000 அந்த ரேஞ்சில் கண்டிப்பாக வருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது, கேமராலாம் நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துறாங்க. இது வந்து விவோ வி 30. அடுத்தது வி 30 ப்ரோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாதிராதிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் டிஸ்ல நாங்கள் வீடியோ போட்டோம்னு சொல்லி. சரிங்களா, அடுத்தது விவோ வி 30 ப்ரோ பற்றி பார்த்துலங்க. இது 6.7 inch AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 144Hz ரீஃப்ரெஷோட வரப்போகுதுன்றிருக்காங்க, மேபி 120 கூட வர வாய்ப்பு இருக்குது. 50MP ட்ரிபிள் கேமரா கொடுக்குறாங்க, 50MP வைட் ஆங்கிளும், 50MP அல்ட்ரா வைடும், 50MP டெலிஃபோட்டோ கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் வந்து போர்ட்ரேட் ஃபோட்டோலாம் நல்லாவே எடுத்துக்க முடியுங்க. 50MP ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க, கேமரா வந்து வெறித்தனமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுங்க. அடுத்து 5000mAh பேட்டரி கொடுக்குறாங்க, அதை ஃபுல்ஃபில் பண்ண 80W ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. 12GB ரேம் ரேட்டில் வருது, 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைல் வேரியண்ட் வந்து 35000-36000 அந்த ரேஞ்ச் கண்டிப்பாக வருங்க. அடுத்ததோட ப்ராசஸ் மீடியடெக் டைமண்ட் சிட்டி 8200 ப்ராசஸ்ங்க, நல்ல ப்ராசஸ், நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ். நீ கேம் கூட கண்டிப்பாக இல்லை, அதாவது BGMI ஃப்ரீ ஃபயர் இது மாதிரி கேம்லாம் நல்லாவே விளையாடலாங்க, நல்ல ஃபாஸ்ட்டாகவே இருக்குது, நல்ல ப்ராசஸும் நல்லாவே இருக்குங்க. இதில் Android 14 வருது, இதுலேயே 5G சப்போர்ட் இருக்குது, NFC சப்போர்ட் இருக்குது, எல்லாமே இருக்குதுங்க. நீங்கள் ஒரு பெட்டரான மொபைல், அதாவது கேமிங்குக்கு வாங்கணும் அப்படின்னா விவோ வி 30 ப்ரோ நல்லாவே இருக்குங்க. கேமரா பர்டிகுலராக அடித்து நொறுக்குங்க,
அதே போல் டிஸ்பிளே நல்லாவே இருக்குது, அது ப்ரீமியம் லுக்கில் இருக்குது. சரிங்களா, விவோ V30 Pro வந்து ப்ராசஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மற்றபடி எல்லாம் நல்லாவே இருக்குங்க. இதோட ப்ரைஸ் விவோ V30 கண்டிப்பாக 29,000-30,000 ரேஞ்சில் வருங்க. அடுத்து விவோ V30 Pro வந்து கண்டிப்பாக 35,000-36,000 ரேஞ்சில் கண்டிப்பாக போங்க, ஏன்னா அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்குது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த டவுட்னா கண்டிப்பாக கான்பாஸில் கேளுங்க. உங்களுக்கு இந்த மொபைல் பிடிச்சிருந்து கண்டிப்பாக கான்பாஸ் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடை வரீங்க, நம்ம சேனலில் மோடிவேட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாதிராதிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரீங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மாதிராதிங்க. அப்போ வந்து நாங்கள் போடுறது பாரு இன்ஃபினிட் ஸ்டுடிஸில் நாங்கள் போட்டோம் உங்களுக்கு. சரிங்களா, மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.